Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் தான் போறேன், சொந்த ஊருக்கு தான் போறேன். ஸோ நான் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம். ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு சொந்த ஊர். நான் வந்து இப்போது ஈசிஆர் வழியாக போயிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு தான் நான் விழுப்புரம் போக போகிறேன். எதுக்குலாம் பாண்டிச்சேரி போயிட்டு போகிறேன், விழுப்புரத்துக்கு நீ இப்படியே திண்டிவனம் வழியாக போகலாமேன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே அதனால் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப ரேட்டு வந்து கம்மியாக இருக்கிற பொருள்லாம் அங்கே நிறைய விற்பாங்க. ஸோ எல்லா பொருளுமே அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லி எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர் அங்கே வந்து ஏதாச்சும் வாங்கணும் வாங்கிட்டு போவாங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். இங்கே இப்போ சென்னையில் வந்து பல்லாவரம் சந்தை இருக்குல்ல, ஃப்ரைடே ஃப்ரைடே. ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து சண்டே ஈவினிங், அங்கே வந்து ஈவினிங் மட்டும் தான் நடக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு 6 o'clock அங்கே ரீச் பண்ணுற மாதிரி நான் இப்போ கிளம்பியிருக்கேன். ஸோ அதனால தான் ஈஸியர் வழியாக நான் பாண்டிச்சேரி போகிறேன். ஸோ பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து நான் எங்கள் ஊருக்கு போகிறேன். ஸோ உங்களை நான் அப்படியே போகிற வழியில் நான் உங்களை அப்படியே எல்லாத்தையும் காமிச்சிட்டு போகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு சண்டே மார்க்கெட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு காமிக்கிறேன். ஸோ அப்படியே எங்களை ட்ராவல் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரூர் பிரிட்ஜு தான் இது. ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் போட்டிங் விட்டால் செம்மையாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடும் இந்த இடம். கிளம்ப வந்துட்டேன் நான். ஸோ இந்த ரைட்டு ஓகம்ப ரோட்டில் ரைட் எடுத்து கொஞ்சம் போயிட்டு அங்கேருந்து ஈசிஆர் ரோடு எதுவோ அதை பார்த்து லெஃப்ட் எடுக்கணும். ஓகம்பர் ரோடு வந்து டச் பண்ணியாச்சு. ஸோ ஓகம் ரைட் எடுத்து போயிட்டுருக்கேன். கிழக்கு கடற்கரை சாலை, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு லெஃப்ட். இந்த லெஃப்ட்டு இது சோழம் பொருட்டு ஈஸியாக வழி கிடைச்சிடுச்சா? ஓகே, வழி கிடைச்சிடுச்சு. போட தம்பி அதுக்குள்ள எனக்கு கொடுக்க வரோம். எல்லாம் சோழம் கிட்ட வந்தாச்சு. ஸோ ஈஸியாக கூட நம்ம கிட்ட வந்துட்டோம். ரைட் எடுக்க வேண்டியதான் ஈஸியாக. டிராஃபிக் இங்கே சூப்பராக இருக்குல்ல, இந்த ரோடு செம்மையாக இருக்கு. டூல்கிட்டா நம்ம லெஃப்ட்லேயே போகணும், டூலர் லெஃப்ட் போல இருக்கு. இங்கெல்லாம் வந்ததில்லை அதிகமாக. ஆமாம், டோல்கேட் போல இருக்குங்க. நம்ம ரைட் போகணும், ரைட்டு கிடைச்சா போயிடலாம். ரைட் கிடைச்சிருச்சு. ஓகே, லைகர் இப்போ காட்டு உன்னுடைய திறமையா. இப்போ மகாபலிபுரம் தாண்டிட்டோம். ஸோ அந்த பக்கம் லெஃப்டில் போனாக்கா மகாபலிபுரம் மெயின் போகும். நான் ரைட்டில் வந்து பைபாஸ் எடுத்துட்டேன். மகாபலிபுரம் போயிட்டு ஒரு நாள் வீடியோ ஷூட் பண்ணணும், அது இன்னொரு நாள் பண்ணிக்கிறேன் தனியாக. ஸோ இப்போ போனால் ரொம்ப டைம் ஆகிடும். இப்போயே ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 5 o'clockலாம் நான் பாண்டிச்சேரி ரீச் ஆகணும்னு பிளான் பண்ணேன், பட் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 6:30 ஆச்சு நான் போயிட்டு பாண்டிச்சேரி ரீச் ஆகணும். ஸோ பார்ப்போம் எப்போ போகிறேன்ட்டு. வண்டிக்கு பெட்ரோல் வர போடணும் பார்த்தீங்களா. பெட்ரோல் சொன்னோடனே ஒரு சந்தோஷத்தை பார்த்தீங்களா, பெட்ரோல் போடணும்னு சொன்னோடனே சந்தோஷம் அவருக்கு. லைகர் நினைக்கிறான் இவன் வாயத்திறந்து கேட்டாலும் திட்டுறான், எப்படியும் அவனே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வரான். நானும் பெட்ரோல் போட்டு தானே ஆகணும், ஏன்னா அப்போ தான் நானும் போக முடியும். அவனுக்கும் தெரியும்ல எப்படியா இருந்தாலும் பாஸ் பெட்ரோல் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி. என்ன லைகர் சொல்லாத, ஒன்றும் சொல்லாத. சரி ஓகே, ரிசர்வ் விழுந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பெட்ரோல் பங்குறதோ அங்கே பெட்ரோல் போட்டுக்கலாம்.
மகாபலிபுரம் தாண்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஊர்னு தெரியல, எனக்கு தெரியல என்ன ஊர்னு. நம்ம டெஸ்டினேஷன் பாண்டிச்சேரி தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போக வேண்டியதான். இதெல்லாம் எவ்வளோ ஆழம் இருக்கும் தெரியலையே. வா, எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க. ஒரு ஒரு கொக்கு ஒன்று பறந்து போகுது. லேகர், இந்த ட்ரிப்பை பற்றி ஏதாச்சும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறது, பஸ் பெட்ரோல் என்ன எனக்கு நீங்கள் போடல. பாவி, எப்பப்பாரு சாப்பாடு சாப்பாடு தானே உனக்கு. இப்போ பெட்ரோல் போட தானே போகிறேன் நான். இன்னும் கொஞ்சம் தூரம் பொண்ணு பெட்ரோல் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி உனக்கு இந்த ட்ரிப் நல்லா இருக்கா வர்றதுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். ஈவினிங் டைமில் ஈஸியாக ரோட்டில் வர்றது யாரு தான் பாஸ் பிடிக்காது. நல்லா என்ஜாய் பண்ண பாஸ். செம, ஓகே. உங்களுக்கு எப்படி பாஸ் பிடிச்சிருக்கா? செம்மையாக இருக்குது. இந்த ஆறு செம சூப்பராக இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள். போகிற வழியில் பார்த்தேன். ஸோ அப்படியே லெஃப்ட் எடுத்துகிட்டு இதை காமிக்கலான்ட்டு தான் அப்படியே வந்தேன். நான் சுற்றிட்டு வந்தேன். செம பெருசாக இருக்குது இந்த ஆறு. அப்படியே அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. எப்படியும் ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆறு. ஸோ செம பெருசாக இருக்குது. ஆனால் இது எங்கே போயிட்டுருக்குன்னு தெரில. ஆனால் எனக்கு இது கட் ஆகிற மாதிரியே தோணுது. இது எங்கே கண்டினியூ ஆகுது என்னன்னு தெரில. உங்களுக்கு பார்த்தா தெரியும் போயிட்டுருக்க மாதிரி. தெரியல ஒரு ஆறு இங்கேருந்து ஸ்டாப் ஆகுது இல்லை. அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அந்த பிரிட்ஜில் போயிட்டு போகுது என்னன்னு தெரில. சரி ஓகே, நமக்கு இதுக்கு சரி டைம் ஆகிடுச்சு. அப்படியே கிளம்பு. ஈவினிங் டைமில் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே மீன் பிடிக்கிறாங்க. இங்கே நிறைய போட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இந்த சூரியன் சன்செட் ஆகிறது சூப்பராக இருக்கு பாருங்க. செம வியூ. சரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிச்சேரி என்டர் ஆகிடுச்சு. பாண்டிச்சேரிக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரி பீச் வந்தாச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்து பீச்சுக்கு அமைக்கலாம், நல்லாயிருக்கு அதில். ஸோ அதனால பீச்சுக்கு கூட்டம் வந்துருக்கேன் பாருங்க. இவ்வளோ கூட்டம் பாருங்க. பாண்டிச்சேரியில் இந்த பீச்சில் மட்டும் குளிக்கவே முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வந்து பாறையாக தான் இருக்கும். ஸோ உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான். ஸோ குளிக்கணும்னா இதோட எண்டுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது அந்த பக்கமாக. ஸோ அங்கே தான் குளிக்க முடியும். இந்த பீச்சில் குளிக்க முடியாது. சண்டேன்றதுனால எவ்வளோ கூட்டம் போகிறங்க. இல்லை எங்கே இருக்கிறவங்களும் இங்கே தான் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த சண்டே மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு தான். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸுங்க, பேகு, அப்புறம் நிறைய இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள், அப்புறம் செப்பல்ஸு, ஷூ, சாக்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது.
அப்புறம் மணி, இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற செயின், புக்ஸு, பழைய புக்ஸு, அப்புறம் பாத்திரம்லாம் இருக்குது. இது கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரீட்டு, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்ட்ரீட் லெஃப்டில் போகும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சு வச்சு விற்பாங்க. ஸோ இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்னோட நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்த விஷயம் நான் எதாவது சொல்லலைன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்களே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, நானும் வந்து அதிகமாக இங்கே வந்ததில்லை. ஸோ எனக்கு தெரியாது, நம்ம சும்மா வருவோம் பார்ப்போம், தேவையானதை வாங்கிட்டு போவோம். ஸோ அந்த லெவல் தான், மற்றபடி இங்கே இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது நமக்கு. இங்கே பாண்டிச்சேரிலேருந்து யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் கண்டிப்பாக போடுங்க கமெண்டில். நீங்கள் வந்து எதாவது நான் சொல்லாத வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்ற நாள்லாம் இருக்காது, சண்டே மட்டும் வந்து சும்மா சின்ன கடை மாதிரி ஒன்று போட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சண்டே தான். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா என்ன வேணுமோ பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஸோ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ பீச்சும் சண்டே மார்க்கெட்டும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, நான் நேரம்னா இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு 1.5 hours ஆகும் எனக்கு. இங்கே உள்ளே போகிறது தலைவர், லைட்டை போடணும், நம்ம லைட்டை போட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அது வரைக்கும் சின்ன வண்டி பார்த்தோன்னே சும்மா 2GB அப்படின்னு செய்வாங்க, நம்ம வண்டியில் லைட்டு போட்டவொடனே பயந்துடுறாங்க, பெரிய கார் ஏதோ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைட் நல்லா பவராக போட்டிருக்கேன் நான், பைக்கு தான் சின்னதாக வண்டி அப்படின்றதுனால ஸோ லைட் நல்லா பவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெரிய லைட்டாக போட்டேன். ஸோ லைகருக்கும் அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, லைகர் வெரி ஹாப்பி. என்ன லைக்கர்? எஸ் வெரி வெரி ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும் வழி, என்ன லைட் இல்லை. ஸோ அதனால் ஃபாரஸ்ட்டில் போனால் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் தான் இப்போ இருக்கும். இனிமேல் மணி 8 ஆகுது இப்போது. ஸோ பெட்ரோல் அங்கே போடலான்னு பார்த்தேன், பயங்கரமாக க்ரௌடாக இருந்தது. சரி அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் போட்டாச்சு. தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேருக்கும் பெட்ரோல் ரேட்டில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, 1 ரூபா தான், 1 ரூபா கூட இல்லை. ஸோ அதுக்குள்ளே தான் வருது. ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஃபாரஸ்ட்டில் பூந்து போயிட்டுருக்க பாருங்கள். இந்த ஏரியா பேர் வந்து உசுட்டேரி. இங்கே வந்து ஒரு ஏரி இருக்குது, பெரிய ஏரி தான். இங்கே வந்து போட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இந்த இடமும். ஸோ இங்கே வந்து சண்டேஸில் சாட்டர்டேஸ்லாம் சொல்லினாலாம் வந்து இங்கே ஃபேமிலி குழந்தைங்களெல்லாம் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க, ஏன்னா இங்கே போட்டிங்லாம் இருக்குது. ஸோ இந்த உஸ்டேட்டில் வந்து போட்டிங்லாம் இருக்குது, இங்கே வந்து ஸோ அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு இங்கே அந்த நானூறு ஓடிதான் படம் வந்து அந்த சாங் வரும்ல,
நயன்தாரா அப்புறம் வந்து விஜய் சேதுபதி எல்லாம் வந்து சென்னை போகிற மாதிரி ஒரு சாங் வரும்ல பாட்டில். ஸோ அந்த சாங் வந்து சில போர்ஷன்ஸ்லாம் இந்த ரூட்டில் இந்த ரோட்டில் தான் எடுத்தாங்க. நீங்கள் அந்த சாங் பார்த்தா தெரியும். ஸோ நான் டேல வந்துருந்தால் உங்களுக்கு காமிச்சிருந்தால் உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நைட்டில் வரதுனால ஸோ உங்களுக்கு புரியாது. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் தான் வந்து அந்த சாங் எல்லாமே ஃபுல்லாக எடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து பாருங்க ரைட் சைடில் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்காங்களா, இல்லை ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்க. ஃபாரஸ்ட்டு கிடையாது அது, ஆக்சுவலாக அந்த சைடு ஏரி, இப்போ தண்ணி தான் அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தா ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வண்டி போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபீலு. பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஆலமரம், ஆலமரம் வீடுதெல்லாம் தெரியுதா, ரொம்ப பயமாக இருக்குங்களா நைட் டைம்லாம் வந்தால். இப்போவே ரொம்ப பயமாக இருக்குது இந்த டைமுக்கு 8 மணிக்கு. ஸோ 12-1 மணிக்கெலாம் இந்த ரோட்டில் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் சுத்தமாக வண்டி வராது, இப்போயாச்சும் 1-2 வண்டி போயிட்டுருக்கேன், அந்த டைமில் சுத்தமாக வண்டி வராது, அள்ளு இருக்காது. அவ்வளோதான், இந்த ஏரியோட எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ஏரி வந்து நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சல உஸ்டேன்னா. ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் அந்த ஏரி இருக்குது, பெரிய ஏரி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.